கொள்ளு சட்னி. கொள்ளு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, புளி, வெங்காயம் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க, பட்டை மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை, உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு தேங்காய் துருவினது, ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானலில் கொள்ளு போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். 100 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப தீச்சலாக வறுத்துடக்கூடாது, ஒரு பொன்னிறமாக தான் வறுக்கணும். அதனால் கொஞ்சம் சிம்மதியை வச்சு ஃப்ரை பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க தேவையில்ல, ஃபுல்லாகவே சிம்லேயே வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வறுத்து எடுத்துருங்க. வறுக்கும் போதே தெரியும் கலர் வந்து மாறிக்கிட்டே வருது பாருங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு. நான் எடுத்து ஒரு யானத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறமேட்டு அரைக்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார மறுபடியும் வானல் எடுத்து எண்ணெய் ஊற்றி, வானல் காஞ்சது எண்ணெய் ஊற்றுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 10 காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி 10 மிளகாய் போட்டு காரம் நல்லா காரமாக இருந்தாலும் அந்த சட்னி ரொம்ப நல்லாவே இருக்கும். மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து வேறையா பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா சுத்தமாக ஆறிடட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாக்கா நல்லாயிருக்கும். இப்போது ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது ஒரு டயட் ப்ரிப்பரேஷனுக்கு கூட நீங்கள் இந்த சட்னி வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். என்ன சட்னி தேடும்போது இது நல்லாவே இருக்கும். இந்த சாப்பிட்டிங்கன்னா செஞ்சால் நல்லாவே இருக்கும். ஒரு புளி, ஒரே ஒரு 10 மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு புளி, தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு அரை டம்ளர் நீங்கள் அரைக்கரைக்க சேர்த்து தண்ணி அரைக்க அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன். அடுத்து தாளிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொள்ளு ஹீட்டு, நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க. போட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க தாளித்து எடுக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் பெஸ்ட், கொள்ளு சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா நல்லாவே இருக்கும். ஓகே, கொள்ளு சட்னி ரெடி. நல்லா சுட சுட இட்லிக்கு நல்லாவே வச்சு சாப்பிடலாம்.